டிவி ஃபைவ் வியூவர்ஸ் பொதுவாகவே மார்க் போடுறது விமர்சனம் செய்கிறது அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருக்கும் ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மார்க் போடலான்னு சொல்லிட்டு பசங்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு மார்க் போடலாம் அதாவது ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் இந்த வகையில் மார்க் போடுறது ரேட்டிங் கொடுக்கறது விமர்சனம் செய்கிறதுன்றது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தான் அதை சம்மந்தப்படுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோ பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பெஸ்ட் வீடியோஸ் அதாவது சில பல பெரிய யூடியூப் சேனல்கள்லாம் வந்து நிறைய கான்செப்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்தந்த வீடியோஸ்க்குலாம் நாங்கள் ரேட்டிங்ஸ் கொடுக்க போறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் இனி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் எந்தெந்த வீடியோ எந்தெந்த யூடியூப் சேனலால செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோஸ்க்கு என்னென்ன ரேட்டிங்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம்ன்றதை ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஷோல எயித்து பிளேஸ்ல இருக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோத்தா ஹேங் ஓவர்டா கோத்தா ஹேங் ஓவர்டா வந்து யாரால் ரிலீஸ் பண்ணப்பட்டதுன்னா பேரசட்டமால் பணியாரம் அப்படின்ற சேனல் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கோத்தா ஹேங் ஓவர்டா அப்படின்ற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடல்ட்ரேட்டட் கன்டென்ட்டாகவே இருக்கும் பேரசெட்டமால் பணியாரம் சேனல் வந்து எல்லாருக்குமே பழக்கப்பட்ட சேனல் தான் ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் வீடியோவான ஆன கோத்தா வீடியோ வந்து செம்ம வைரலான ஹிட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில வீடியோஸ்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ அந்த வீடியோஸ்லாம் வந்து கம்மியாகிட்டே இருக்கு ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோவாகவும் அந்த சேனலோட பெஸ்ட் வீடியோவாகவும் கோத்தா ஹேங் தான் இருக்குது ஸோ கோத்தா ஹேங் நம்மளோட ரேட்டிங்ல எயிட் தடம் முடிச்சிருக்கு பேரசெட்டமால் பணியாரம் வாந்தி பேதி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்க வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் ஆல் வித் அன்பு இது ஒரு சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம் லவ் ஆல் வித் அன்பில் வந்து லவ்வர்ஸ் படுற கஷ்டங்கள் நிறைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவர் அன்பு அவரால் தான் அந்த சேனலே வந்து ரொம்ப பெருமையான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ஸ்மைல் செட் ஐ டீமோட இரும்பு தூண் அன்பு அன்பாடா கெத்து கிங்குடா ஆஜே விக்னேஷ்

ஆறு புட்சட்னி காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அஞ்சாவது இடத்துல இருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போன ஜெமினி கணேசன் அண்ட் ஹஸ்பண்ட் சீரீஸ் இந்த வீடியோஸை பண்ண யூடியூப் சேனல் மெட்ராஸ் மீட்டர் மெட்ராஸ் மீட்டர் ரொம்பவே பழைய சேனல் தான் பாரம்பரியமான சேனலும் கூட அவங்க நிறைய ஏகப்பட்ட கான்செப்ட் வீடியோஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க கான்செப்ட் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அதுவும் எதுவும் வைரலும் ஆகலை ஸோ ஜிம்முக்கு போன ஜெமினி கணேசன் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு மெட்ராஸ் மீட்டர்

எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்டர்ன்ஷிப் வீடியோ தான் ஏன்னா அதில் ஹெச்ஆர் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஒன் கேஜி பிரியாணி சம டேஸ்ட் மூணாவது இடத்துல இருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கண்டிஷன் ஆஃப் கமிட்டட் பாய்ஸ் இந்த வீடியோ பண்ண யூடியூப் சேனல் எருமசாணி எருமசாணின்ற பேர் கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும் இவங்க பண்ணுற வீடியோலாம் குளமாசாக இருக்கு இவங்களோட மேஜரான ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஆன்டி ஆன்டின்னு சொல்கிறதும் அந்த பொண்ணு கடைசியில் போடா எருமசாணி அப்படின்னு திட்டுறதும் தான் குறிப்பாக சூப்பராகவே இருக்கு ஸோ எருமசாணி நறுமணம் ரெண்டாவது இடத்து பிடிச்சிருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பெசஸ் கேர்ள்ஸ் அட் டே பிஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த வீடியோ பண்ண யூடியூப் சேனல் ஜம் கட்ஸ் ஜம் கட்ஸ் யூடியூப் சேனல் பெரும்பாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனலாக தான் இருந்துருக்கு இதோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ ஹரிபாஸ்கி அவர்கள் தான் ஸோ ஜம் கட்ஸ் தனி ஒருவன் முதல் இடத்தை பிடிச்சிருக்க வீடியோ பேங்க் பரிதாபங்கள் பேங்க் பரிதாபங்களை செஞ்சவங்க மெட்ராஸ் சென்ட்ரல் மெட்ராஸ் சென்ட்ரல் ஒன் மேன் சாரி டூ மேன் ஷூ கோபி சுதாகர் இவங்க தான் மெட்ராஸ் சென்ட்ரலில் தூக்கி நிறுத்தியிருக்காங்க இவங்க பண்ண எல்லா பரிதாபங்கள் வீடியோவும் ரொம்பவே அருமையாக இருக்கும் குறிப்பாக பேங்க் பரிதாபங்களில் சீமான் அவர்களை வெற்றி செஞ்சுருப்பாங்க அந்த வீடியோக்காகவே அவங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்பவே பாராட்டுறேன் ஸோ மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் புலிகளின் வேட்டை என்னென்ன வீடியோவுக்கு எந்தெந்த யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கெல்லாம் என்னென்ன ரேட்டிங்ஸ்ன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரேட்டிங்ஸில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் அதிகமான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கலாமே இவங்களை ஃபஸ்ட்டு வச்சிருக்கலாமே இவங்களை லாஸ்ட்டு வச்சிருக்கலாமே அப்படின்ற உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த ரேட்டிங்ஸில் ஒரு புது வரவு இருக்கு அவங்க யாரு அந்த வீடியோ என்ன அப்படின்னா கேடிஎம் வெஸ்எஸ் ஆரி இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் ரெண்டு மில்லியன் வியூஸை தொட்டிருக்கு இந்த வீடியோவை செஞ்ச யூடியூப் சேனல் நெட் டிவி யூ இந்த நெட் டிவி யூவை பற்றி நான் சொல்லணும்னா இது மாதிரி நூறு வீடியோ பண்ணலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த நெட் ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க